Good morning children, Science Term 1, Unit 4, Science in Everyday Life Evaluation Part, Book Bag Exercise. Before see this video, children, first see the explanation video of this lesson. Explanation video link is below in the description box. Now we are going to see about Book Bag Exercise. Number 1, choose the correct answer. Blue appearance of the sky is due to dash of light. Blue appearance of the sky is due to dash of light. Options are reflection, refraction, interference, scattering. Very good children. Blue appearance of the sky is due to scattering of light. Scattering of light. Next, second question. Who is known as Missile Man of India? Missile Man of India. Options are Sir C.V. Raman, Dr. A.P.J. Abdul Kalam, Dr. M.S. Swaminathan, Ramanujam. Who is known as Missile Man of India? Very good. Option B, Dr. A.P.J. Abdul Kalam. Third question, an example for reversible change is, so options are melting of ice, burst of balloon, burning paper, change of milk into curd. Example for reversible change. Reversible change means ஒரு பொருள் இன்னொன்றா மாறும்போது மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடணும் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் மட்டும்தான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ், மற்றதெல்லாம் என்னது இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ ஆன்சர் இஸ் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். ஃபோர்த் க்வெஸ்சன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஷன்ஸ் ரிவர்சிபிள் சேஞ்ச், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச், போத் ஆஃப் தெம், நன் ஆஃப் தெம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன சேஞ்சஸ் நம்ம படிச்சிருக்கோம், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ஆப்ஷன் பி, இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் ஆர்கானிக் வேஸ்ட், இஸ் நாட் அன் ஆர்கானிக் வேஸ்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேட்டரி. ஸோ எது வந்து ஆர்கானிக் வேஸ்ட் இல்லைன்னு கேட்குறாங்க, நாட் அன் ஆர்கானிக் வேஸ்ட். வெரி குட் சில்ட்ரன், ஆப்ஷன் டி, பேட்டரி. ஓகே சில்ட்ரன், நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 1, த புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர் வாஸ் ரிட்டன் பை டேஷ். விங்ஸ் ஆஃப் ஃபயர் வாஸ் ரிட்டன் பை, வெரி குட் சில்ட்ரன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். செகண்ட் க்வெஸ்சன், A stretched rubber band comes back to normal shape. It is example for dash. A stretched rubber band comes back to normal shape. So, நாம் ஒரு ரப்பரை எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அதை விட்டுறோம், மறுபடியும் அது நார்மல் ஷேப்புக்கு வந்துடுச்சு. அப்படின்னா அது என்ன என்ன சேஞ்ச்? வெரி குட், ரிவர்சிபிள் சேஞ்ச். ரிவர்சிபிள் சேஞ்ச். தேர்ட் க்வெஸ்சன், மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் டேஷ் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பிடும். அப்போன்னா அது என்ன சேஞ்சஸ்? வெரி குட், ரிவர்சிபிள் சேஞ்சஸ். மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஃபோர்த் ஒன், நியூஸ் பேப்பர் இஸ் அ டேஷ் வேஸ்ட். நியூஸ் பேப்பரை நம்மளால் ரீசைக்கிளபிள் பண்ண முடியும். ஸோ நியூஸ் பேப்பர் இஸ் அ ரீசைக்கிளபிள் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ஃபிஃப்த் ஒன், வேஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் டேஷ் வேஸ்ட். வெரி குட் சில்ட்ரன், ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். வேஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஒன் சைட் வி ஹாவ் பட் டு ஃப்ளவர், reversible change, India 2020, paper, vegetables. And the other side we have Dr. APJ Abdul Kalam, recyclable waste, organic waste, melting of ice, irreversible change. First one என்னது? Bud to flower. Bud வந்து ஃப்ளவராக மாறிடுது. அப்போ அது ரிவர்சிபிளா இர்ரிவர்சிபிளா? வெரி குட், இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். பட் டு ஃப்ளவர் இஸ் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். ரிவர்சிபிள் சேஞ்ச், வெரி குட் சில்ட்ரன், ரிவர்சிபிள் சேஞ்சஸ் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் ரிவர்சிபிள் சேஞ்ச்.
India 2020. Very good. India 2020. Dr. APJ Abdul Kalam. Paper. Paper match with recyclable waste. Paper match with recyclable waste. Next, vegetables. Very good, children. Vegetables are organic waste. Vegetables match with organic waste. Okay, children. Now check your answers. Next, number 4. Circle the odd one. Circle the odd one. Question number 1. Options are melting, freezing, boiling, cooking. Melting, freezing, boiling. Option D, cooking. So, this is the odd one. Very good, children. Cooking. Cooking is the chemical reaction, irreversible change. So, this is the reversible change. So, option D is odd one. Next, question number 2. Options are boiling, burning, cooking, rusting of iron. So, in the idhula vandu enna varum? Boiling. Boiling is water namma boil pannum bodhu aaviya pogum illaya, water vapor evaporate aagum. Water vapor namma cooling pannum bodhu namakku marubadiyum water kedaichirum. So, adhuvum oru reversible changes thaan. Burning, cooking, rusting of iron ella irreversible changes. So, boiling is a odd one. Next, third options are vegetables, flowers, fruits, chemicals. Vegetables, flowers, fruits, all are organic waste. So, option D, chemicals. Next, fourth one, options are paper, glass, metals, paints. Paper, glass, metals, all recyclable waste. Paints are toxic waste. So, answer is paints. Option D, paints. Okay, children, now check your answers. Next, answer briefly. Number 1 question. Sky appears blue in color. Why? Take the page number 131. Blue appearance of sky paragraph. That is the third line. Sunlight is scattered by the gases and particles present in the air. The white light we see is composed of different colors such as violet, indigo, blue, green, yellow, orange and red. Among these colors, blue is scattered more. Because of this reason, sky appears blue most of the time. So, idu varaikku neenga note pannikonga. First question answer. Next, second question. What is reversible change? Take the page number 132, children. Reversible changes irukkuya. So, andha paragraph neenga note pannikalam. Question 2 answer. Reversible changes. Next, third question. Differentiate reversible and irreversible changes. Take the page number 134. So, anga table column irukku pathingala. Reversible change, irreversible change. 3 point irukku. So, adhu thaan third question oda answer. Next, what are the different types of waste? What are the different types of waste? Take the page number 134. Different types of waste line varum. Waste from school, household waste. Next, fifth question. Write a note on e-waste. Take the page number 135. E-waste irukkuinga. So, adhula oru point da irukku. And the do you know question la irukka. Innor points nam extra va eludhikalam. Computer parts, electronic materials, cell phone parts, CFL bulbs are e-waste. 40 million tons of electronic waste is generated every year worldwide. E-waste comprises 70% of our overall toxic waste. E-waste contains hundreds of substances of which many are toxic. Examples mattumna e-waste la kuduthirukanga. Anala neenga do you know question la irukra points ay add panikonga. Next, the question. Name the scientist from Tamil Nadu. Take the page number 131. Box la irukku parunga. Name of the scientist.
டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், ஸ்ரீனிவாச ராமானுஜம், வெங்கடராமன், ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் சர் சி வி ராமன். நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீடைல். க்வெஸ்சன் நம்பர் ஒன், ரைட் அபவுட் டிஃப்ரெண்ட் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட். டேக் த பேஜ் நம்பர் 134. ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஆர்கானிக் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட், சாயில்டு வேஸ்ட், இ வேஸ்ட். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் வேஸ்ட் டிஸ்போசல். பேஜ் நம்பர் 136. நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். ஸோ அதில் இருக்கிற ஃபைவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர், டு கண்ட்ரோல் பொல்யூஷன், டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், ஹவு கேன் யூ ரெடியூஸ் வேஸ்ட் இன் யுவர் ஸ்கூல் என்வைர்மெண்ட். டேக் த பேஜ் நம்பர் 136. வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுதான் தேர்ட் க்வெஸ்சனுடைய ஆன்சர். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.